ஸோ ஹாய் மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த நிகழ்வு நடந்தது எஃபியில் ஒரு சீட்டிங் நடந்தது இது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உள்ளவங்களுக்கு ரீசண்டாக அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்குள்ளாரையும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேருக்கு மேலே இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஃபி அக்கௌண்ட்டோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட்டோ அப்படியே டிக்டோவாக ரெடி பண்ணிடுறாங்க ஸோ டிக்டோவாக ரெடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்காஸ்ட் கொடுக்குறாங்க ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்மளோட நண்பர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டும் பண்ணிடுறாங்க ஸோ அக்செப்ட் பண்ணது மூலயமா இவங்க மெசேஞ்சர் மூலயமா மெசேஜ் பண்ணி ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக மெசேஜ் பண்ணி ஸோ இந்த மாதிரி வந்து கூகுள் பேலேயோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்லேயோ காசு கேட்குறாங்க ஸோ எப்படி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வடநாட்டு கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு மேலே உள்ள பதினாலு டிஜிட் நம்பர் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டாங்களோ அதே மாதிரி கார்டுக்கு பின்னாடி உள்ள மூணு டிஜிட் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்களோ அதே மாதிரி இங்கே இந்த ஒரு கும்பல் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பட் ஆனால் கொஞ்சம் நிதானமாக இல்லைன்னா கூட நீங்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஒரு மூவாயிரம் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஐநூறு பேரோ இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஐநூறு பேருக்கும் ரெக்வஸ்ட் கொடுத்து கிட்டத்தட்ட அந்த ஈவன் நம்பர்ஸாக எல்லாரையுமே கொண்டு வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸில் ஸோ உங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக அந்த ட்ராப் விழுந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெகஸ்ட் அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு கூகுள் பே மூலியமாகவோ உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் மூலியமாக பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எதனால் நடக்குது எப்படி இதெல்லாம் தடுக்கலாம் அப்படின்ற விஷயந்தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகறீங்க டெமோவாக நான் காமிக்க போகிறேன் இன்றைக்கி காலையில் எனக்கு எப்படியெல்லாம் சேர் வந்தது அப்படின்றதெல்லாம் இந்த டெமோ இந்த வீடியோவுக்கு பின்னாடி டெமோவில் எல்லாத்தையுமே க்ளியராக சொல்லிருக்கிறேன் ஸோ இதை எப்படி தடுக்கலாம் ஸோ இது வந்தால் எப்படி அந்த ஒரு அக்கௌண்ட்டை வந்து ரிப்போர்ட் பண்ணுறது ப்ளாக் பண்ணுறது எல்லா விஷயத்தையும் க்ளியராக சொல்லியிருக்குறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளார போய் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பண விஷயம் யாரும் ஏமாந்துடக்கூடாது பார்த்து செக் பண்ணி சூதானமாக இருந்துக்கோங்க வீடியோக்குள்ளார போகலாம் வாங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம முன்னாடியே எக்ஸ்ப்ளனேஷன் சொன்ன மாதிரி ஸோ ஃபேஸ்புக் லாக் ஆகாமல் இருந்தால் அந்த மாதிரி ஆகும் அதை ஃபேஸ்புக்கில் எப்படி நம்ம ப்ரொஃபைலை லாக் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம செட்டிங்ஸில் எப்படி போய் ஃப்ரெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை அடுத்தவங்களுக்கு காமிக்காமல் பண்ணுறது ஸோ இதோட பலன்கள்லாம் என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு மெசேஜ் வந்தது நம்மளுக்கு ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து வந்ததுன்னா அந்த ப்ரொஃபைலை எப்படி ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஃபேஸ்புக் ஆப்புக்கு போயிட்டேன் நான் ஸோ இது வந்து என்னோடய ப்ரொஃபைலு ப்ரொஃபைலில் போய்ட்டு கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடும் உங்கள் ப்ரொஃபைலு ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மூணு டாட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா இந்த எடிட் ப்ரொஃபைல் பக்கத்தில் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும் அதில் தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக் ப்ரொஃபைல் அப்படின்ட்டு இருக்குதா இந்த லாக் ப்ரொஃபைல் அப்படின்னு அழுத்திட்டீங்க அப்படின்னா அவங்களே இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு மட்டும்தான் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும் ஸோ உங்களோட பிக்சர்ஸ் எதுவுமே டவுன்லோடும் பண்ண முடியாது அடுத்தவங்களால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்களால் ஸோ இப்போ லாக் ப்ரொஃபைல் பண்ணிடுவோம்

வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி மீன்ற ஆப்ஷன் வச்சிருக்கேன் இந்த ஒன்லி மீ ஆப்ஷன் ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரியான கேங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம லாக் பண்ணாமல் இருக்கிறப்போ எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தில் ஒன் செட்டிங்ஸில் ஒன்லி மீன் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும் அதை யூஸ் பண்ணி அந்த ஐடியில் போய் இவங்க ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க ஸோ அது மூலியமாக தான் சீட்டிங் நடக்குது ஸோ அதனால் அந்த செட்டிங்ஸையும் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா அவனால் கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து யார் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது ஸோ இவங்க பெரிய பெரிய ஹேக்கர்ஸ்லாம் இல்லை சாதாரண டம்மி பாவாஸ் தான் ஸோ அதனால் நம்ம இந்த செட்டிங்ஸ் பண்ணாலே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு கோ கோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த மூணு கோடுக்குள்ளார போயிங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அன்லாக் ப்ரொஃபைல் ஆக்டிவிட்டி லாகோ மேனேஜ் போஸ்ட் ரிவ்யூஸ் போஸ்ட் அண்ட் டாக்ஸு ஸோ நாளாவது ஒரு போட்டு போட்ட சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா ஐகான் போட்டு வியூ பிரைவசி ஷார்ட் கட்ஸ் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வருது டேக் ஏ பிரைவசி செக் சீமோர் ப்ரைவசி செட்டிங்ஸு ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேட்கும் ஸோ இங் எந்த இடத்துல அந்த விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை உங்களுக்கு ஸ்லோவாக காமிக்கிறேன் ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் இந்த பேஜ் ஓப்பன் ஆனது வரும் சி மோர் ப்ரைவசி செட்டிங்ஸ் இருக்குதா அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதை ப்ரெஸ் பண்ணால் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஆடியன்ஸ் அண்ட் விசிபிலிட்டி அப்படின்ற ஹெட்டிங்க்கு கீழே மூணாவது ஹவு பீப்புள் கேன் ஃபைண்ட் அண்ட் காண்டாக்டியூ அப்படின்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் இருக்கும் ஸோ ஹூ கேன் சென்ட் யோர் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் ஸோ எவ்ரி ஒன் கொடுத்துக்கலாம் நீங்கள் ஹூ கேன் சீ யுவர் ஃப்ரெண்ட் லிஸ்ட்னு இருக்கு பார்த்தீங்களா இதுதான் மெயினான விஷயம் நான் சொன்னேன் ஸோ அவங்களால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்க ரெக்வெஸ்ட் கொடுக்க முடியாது ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து பப்ளிக்கில் வச்சுருந்தீங்கன்னா அவனுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸுக்கு வச்சிருந்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் க்கெல்லாம் தெரியும் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்லி மீன்ற ஆப்ஷனை கொடுத்துருக்கேன் இந்த ஒன்லி மீ ஆப்ஷன் கொடுக்குறப்போ என்ன ஆகும் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட் வந்து எனக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு யார் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட தெரியாது ஸோ இது மூலயமா நம்மளை வந்து சேவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹூ கேன் லுக் அப் யூஸிங் த ஃபோன் நம்பர் யூ ப்ரொவைடட் அதுவும் ஒன்லி மீன் கொடுத்துவாங்க அப்போ தான் அவங்க ஃபோன் நம்பர் வந்து அவங்க அதாவது ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே இருக்க மாட்டாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தெரியாதவங்களும் இருப்பாங்க ஸோ அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஸோட தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அதுவும் பார்த்திங்கன்னா நம்பர் வந்து ஒன்லி மீன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இது எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கும் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை வந்துட்டு காலையில் வந்து என் ஃப்ரெண்டு ஸோ என்னோட ப்ரொஃபஸர் மாதிரியே ஒருத்தன் ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி என்கிட்ட கேட்டான் இல்லையான்னு சொன்னே அவனோட ப்ரொஃபைலை வந்து எப்படி வந்து பிளாக் பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு அவன் எப்படிலாம் சேட் பண்ணான் அந்த விஷயத்தெல்லாம் பார்ப்போம் ஸோ சேட் பண்ணான்றது கூட நம்ம எப்படி வந்து அவனை வந்து பிளாக் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஸோ இந்த ஒரு ப்ரொஃபைல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு அது மாதிரி டெக்ஸ்ட் பண்ணான் ஸோ அதை நான் வந்துட்டு க்ளியராக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃபோட்டோஸ்லேயும் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ பார்க்கல அப்படின்னா இதுலேயும் பார்த்துக்கோங்க ஸோ காலையில் எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கா வந்தது ஸோ இந்த நபர் வந்து இந்த மாதிரி ஏமாறுறது எதம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம தெரிஞ்சிடும் ஸோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து ஒரு பத்து பேர் தான் ஒரு நம்பருக்கு இருப்பான் அந்த பத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அக்கௌண்ட் வச்சுருக்கான் என்னென்ன ஃப்ராடு தான் பண்ணுறான் அப்படின்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது நமக்கு தெரியும் ஸோ இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு பழைய ஃப்ரெண்ட்ஸு பழைய ஒர்க் ஆஃபீஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டச்சில் இருக்க மாட்டோம் அந்த லெவலுக்கு அந்த மாதிரியான ஆளுங்க வந்து நம்மளுக்கு பண்ணும்போது நம்ம அசால்ட்டாக ஏமாற முடியும் ஸோ இந்த மாதிரி தான் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷம் ஆகுது அந்த லெவலுக்கு பெருசாக டச்சில் இல்லை பட் எனக்கு எப்படி வந்து இதுலேருந்து நான் அழகாக வந்து சூதானமாக ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னோட ஒரு மூணு நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தில் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரிலாம் ப்ரொஃபைல் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி என்னோட ஐடியை வந்து அப்படியே ஃபேக்காக க்ரியேட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் காசு கேட்குறாங்க அதை நம்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் போட்டதுனால நான் அதில் சுதாரிச்சுக்கிட்டேன் ஸோ மாதிரி நீங்களும் சுதாரிப்பீங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த ஒரு வீடியோ வந்து போடுறேன் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் ஸோ முன்னாடி ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கனாலும் முன்னாடி விஷயங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த இந்த மாதிரி எண்ணை வந்து ஏமாத்தனாம் ஸோ பதினாலாயிரம் கேட்டான் ஸோ பதினாலாயிரம் கேட்டது தப்பு இல்லை அது யாருக்கிட்ட கேட்குறோன்றது அவனுக்கு தெரியல பாவம் ஸோ கேட்டால் கேட்டிருக்கான் ஸோ இது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா பணம் இருக்கிறவன்ட்ட கேட்டாலே கொடுக்க மாட்டான் பணம் இல்லாதவன்ட்டு கேட்டால் என்ன பண்ணுவான் அவனுக்கு அது தெரில பாவம் ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் என்கிட்ட கேட்டிருக்கான் ஏன்னா அப்பயே சுதாரிச்சுட்டேன் இந்த மாதிரி வந்துட்டு ஏன்னா அந்த சாரை பற்றி தெரியும் அவர் எந்த மாதிரியான டைப்புன்னு தெரியும் அவர் வந்து என்கிட்ட வந்து க்ளோஸாக இல்லை அப்படி இல்லாத போய் எப்படி கேட்பாருன்ற விஷயம்லாம் நான் சுதாரித்து ஏற்கனவே நடந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்த இன்சிடென்ட் எல்லாம் வச்சு நான் கொஞ்சம் சுதாரணமாக ஆகிட்டேன் ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபேக் அவுன் பண்ணாடன்னெலாம் நான் திட்டினேன் ஒன்று ஒன்று சொன்னான் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் சுதாரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே என்னோடய அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணிவிட்டான் அதாவது நான் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ராடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளாக் பண்ணிவிட்டான் ஸோ அந்த விஷயத்துலேருந்து அவன் வந்து எஸ் ஆகி போயிட்டான் ஏன்னா இன்னுமே வந்துட்டு கேட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு ஓடிட்டான் ஓடி போயிட்டான் ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்து அந்த ஒரு சைட் அந்த ஒரு அவனோட ப்ரொஃபைலை வந்து என்னால் ரிப்போர்ட் பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை ஆவறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடுங்க இன்னொரு ஆப்ஷனும் ஒன்று இருக்குது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபேக் அக்கௌண்ட்டோட இது ஓப்பன் ஆகிடும் மெசேஞ்சரில் கீழே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் இருக்கும் இருக்கும் நீங்கள் ரிப்போர்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ப்ராப் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் கேட்கும் எந்த ம இது விஷயத்தினால நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும் ஹராஸ்மெண்ட்டாக சூசைடா அப்படின்ட்டு நான் வந்து ப்ரிட்டன்டிங் டு பி சம்மன் அப்படின்னு கொடுக்க போகிறேன் ஏன்னா இன்னொரு டபர் மாதிரியே இவனை வந்து ஏமாற்றிக்கிறான் ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கான் அதனால் ப்ரிட்டிங் டு பி சம்மன் கொடுக்குறேன் ஸோ ஹூஆர் இதே ப்ரிட்டன் டு பி ஸோ உன்ன மாதிரியா அதாவது என்ன மாதிரி பிரிட்டன் பண்ணுறானா இல்லை உங்கள் ஃப்ரெண்டை மாதிரி பிரிட்டன் பண்ணுறானா இல்லை வேறு ஒரு செலிபிரிட்டி மாதிரி பிரிட்டன் பண்ணுறானா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இதில் என்னோடய ஃப்ரெண்டை மாதிரி ப்ரி ரிட்டன் பண்ணுறான் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு சம்மிட் ரிப்போர்ட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் வந்து ரிப்போர்ட் ஆகிடும் ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் ஷேர் பண்ண சொல்லி நீங்கள் அதுலேயும் ரிப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உடனடியாக ஃபேஸ்புக் வந்து அந்த ப ப்ரொஃபைலை வந்து பிளாக் பண்ணிவிடும் ஸோ இது மூலியமாக உங்கள் அடுத்த மற்ற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமாறுறதை நீங்கள் தடுக்க முடியும் ஸோ இந்த வீடியோ மூலியமாக கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ இது எப்படி தடுக்கலாம் ஸோ அப்படியே வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த மாதிரி ஒரு அடுத்த ஒரு ஒரு சிறப்பான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தான் டேகே பாபாய் ராம் ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருங்க பி சேஃப்டேகே Bye-bye.